இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே
மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூசேப்பர் பட்டினம் பங்கு சானா ஊர்னி கிராமத்தில் அழகுற வீற்றிருக்கக்கூடிய அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையுமே இயேசுவி நாமத்தில் அன்போடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு நாங்கள் வரவேற்கின்றோம். இறைவன் தன்னுடைய அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அபரிவிதமாக பொழிகின்ற காலம் இந்த காலம். அதிலும் குறிப்பாக பொது காலத்தின் மூன்றாவது வாரத்தின் திங்கட்கிழமை திருப்பலியில் இணைந்து ஜெபித்து இறை ஆசிரை பெறுவதற்காக நாம் அனைவருமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த நாட்களிலும் அவருடைய அருள் வரங்கள் நிறைவாக புனித அடைக்கல அன்னை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாய் இந்த தியாக திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தாய் திரு அவையானது புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய நினைவை நினைத்து பார்க்கின்றது. மறை வல்லுநரும் ஆயருமாக இருக்கக்கூடிய இந்த புனிதருடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே பாடமாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அவருடைய ஒரே ஒரு சொற்றொடர் மிக அருமையாக சொல்லுவார், எப்பொழுதுமே உங்களுடைய இதயங்களை ஆண்டவரை நோக்கி எழுப்புங்கள், உங்களுடைய இதயம் ஆண்டவர் பக்கம் எப்பொழுதுமே இருக்கட்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில் இறைவனோடு தன்னை இணைத்த புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய நினைவு நாளில் நாமும் அவர் பாதம் தொட்டு இறைவனுடைய பாதம் சரணடைவோம். எனவே பிரியமானவர்களே, நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்ற பலியாக மாற வேண்டும். ஆகவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாகு இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவுளமானீரே எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-7 முடிய மற்றும் 10 அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலரை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீரே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கு ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரைக்கான எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலரின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர் இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் வாக்கு பிறளாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே மக்களினின்று
தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. என் வாக்கு பிறையாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் வாக்கு பிறையாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். என் வாக்கு பிறையாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறையாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22-30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயெல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும்
கொல்லையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொல்லையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சானாவூரணி கிராமத்தில் அழகுற வீற்றிருக்கக்கூடிய அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களாக இவ்வாலயத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இறை மக்களே, மிக அற்புதமாக அன்னையின் பிள்ளைகளாக நாம் அனைவருமாக இணைந்து இந்த ஆலயத்தில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக எண்ணற்ற மக்கள் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபித்து இறை ஆசியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இரண்டு சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் விரும்புகின்றேன். முதலாவதாக அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு வாசகம். அந்த வாசகத்தினுடைய அந்த கடைசி பகுதி எனக்கு மிக பிடித்தமான ஒரு பகுதியாக அமைந்திருந்தது. அந்த கடைசி வாக்கியம் இவ்வாறு தான் இன்றைய முதல் வாசகத்தில் நிறைவுக்கு வந்தது. படைகளின் கடவுளாகி ஆண்டவர் அவரோடு இருந்தார். படைகளின் கடவுளாகி ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதற்கு முந்தைய பகுதியை பாருங்க. தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து, அதிலும் குறிப்பாக 30 வயதிலேயே அவர் அரசராக முடிசூட்டப்பட்டு 40 ஆண்டுகள் அவர் பணி செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தாவீதோடு உடன் இருந்திருக்கின்றார். அந்த கடைசி பகுதியில் நம்ம அப்படி தான் வாசிக்க கேட்டோம், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். சிறு வயதனாக இருந்த அந்த தாவீதுக்கு இந்த வல்லமையும் ஆற்றலும் எங்கு கிடைத்தது? 40 ஆண்டுகாலம் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்குரிய சக்தியை ஆற்றலை அவர் எங்கிருந்து பெற்றார்? மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதோடு மட்டுமல்ல, இன்று நம்மோடும் ஆண்டவர் இயேசு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். படைகளின் கடவுளாகி ஆண்டவர் எவ்வாறு தாவீதை வழி நடத்தினாரோ அதே போல இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுதெல்லாம் பெரும் தொற்று பரவி கொண்டிருக்கின்றது. 3வது அலைகள் மிக பயங்கரமான வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கின்ற ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், கவலை நம் எல்லாரையுமே வாட்டி வதைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அன்புக்குரியவர்களே, எவ்வாறு படைகளின் கடவுளாகி ஆண்டவர் தாவீது அரசரோடு இருந்தாரோ அதுபோல இன்றும் ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். எவ்வாறு தாவீது அரசருக்கு ஆண்டவர் வலிமையையும் சக்தியையும் கொடுத்தாரோ அதுபோல இன்றும் ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டு வலிமையையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அதற்கு உங்களிடமும் என்னிடமும் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மிக அருமையாக கூட ஓர் அறிஞர் சொல்லுவார், எதுவும் இன்றி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து விடு, ஆனால் நம்பிக்கையின்றி மட்டும் நீ வாழ்ந்து விடாதே. எதுவும் இன்றி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து விடு, ஆனால் நம்பிக்கையின்றி மட்டும் நீ வாழ்ந்து விடாதே. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது அரசர் படைகளின் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். படைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்து 40 ஆண்டு காலம் அற்புதமாக பணி செய்வதற்கு அவர் வழிகாட்டினார். அதுபோல
நீங்களும் நானும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது, அதிலும் குறிப்பாக இம்மானுவேலாக நம்மோடு தங்கியிருக்கக்கூடிய கடவுளாக, எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, நம்மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் இன்னுமாக நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, அந்த தாவீதை போல நம் ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவரில் மகிழ்கின்ற ஒரு வாழ்வாக மலரும் என்கின்ற முதல் சிந்தனையை இன்றைய இந்த முதல் வாசகத்தின் வழியாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமான ஒரு நற்செய்தி பகுதிக்கு நாம் வந்தோம். ஆண்டவர் இயேசு பேய்களை ஓட்டுகின்றார். உடனடியாக ஒரு விதமான விமர்சனம் எழுகிறது. பேய்களின் தலைவனான பெயெல்செபூலை கொண்டே அவர் ஓட்டுகின்றார் என்று சொல்லி ஒரு விதமான விமர்சனம் எழுவதை நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இவ்வாறு தான் இந்த சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்தில் நன்மை செய்கின்ற பொழுது இந்த உலகம் நம்மை விமர்சனம் செய்யாது. ஆனால் நாம் ஏதாவது ஒரு தீமை செய்துவிட்டால் நம்மை விமர்சிக்காமல் இருக்கவும் இருக்காது. நீங்கள் எத்தனை நன்மைகளை செய்து பாருங்களேன், பெரும்பாலும் நம்மளை ரொம்ப பேச மாட்டாங்க, பெரும்பாலும் நம்ம ரொம்ப நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக பேச ஆரம்பிப்பாங்க, நிறைய விமர்சனங்கள் வரும். தெருவுக்கு தெருவு நின்று பேசுவான், வீட்டுக்கு வீடு நின்று போய் பேசுவான், சுவரொட்டிகள் எழுதி போட்டு பேசுவான். ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால், நன்மைகள் நடந்து விட்டால் அதை பற்றியே நம்ம கண்டுக்கிற மாட்டோம், போயிட்டு வந்தே இருப்பான். இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான சூழல். ஆனால் இன்னைக்கு நற்செய்தியில் என்ன நடக்குது என்று பாருங்கள். இயேசு ஆண்டவர் தீமை செய்யவில்லை விமர்சிக்கப்படுவதற்கு, அவர் செய்தது நன்மைதான். நன்மைகள் செய்வதற்காக அவர் விமர்சிக்கப்படுகிறார், பேய்களை ஓட்டுவதற்காக அவர் விமர்சிக்கப்படுகின்றார். தீமை செய்து அவர் விமர்சிக்கப்பட்டாலும் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் செய்தது நன்மை, சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி என்றால் எப்படி இதனை புரிந்து கொள்வது? ஒரு வகையில் நம்முடைய பகுதிகள் எல்லாம் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், காய்க்கின்ற மரம்தான் கல்லெறிப்படும் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு மரம் காய்க்கின்றதோ அந்த மரம்தான் கல்லெறியப்படும். அதுபோல யார் நன்மைகள் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அதிகமான விமர்சனங்களும் கூட வரும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அருமையாக திருத்தூதர்கள் பணி 10வது அதிகாரம் 38வது வசனம் மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய ஆவியினுடைய வல்லமையை பொழிந்தருளியதனால், எனவே அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு சென்றார். ஆக இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் எங்கு போனாரோ அங்கெல்லாம் நன்மைகளை மட்டும்தான் செய்தார். பார்க்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரிந்தது. குருடராக இருக்கின்றாரா? பார்வை கொடுக்கின்றார். நடக்க முடியாதவராக இருக்கின்றாரா? நடக்க வைக்கின்றார். படுத்த படுக்கையாக இருக்கின்றாரா? எழுந்து நிற்க வைக்கின்றார். ஏன் இறந்து போயிருக்கிறாரா? உயிரையே உயிர் கொடுக்கின்றார். ஆக இயேசு செய்தது எல்லாமே நன்மைகள் மட்டும்தான். செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் தூய ஆவியினுடைய வல்லமை நிறைந்தவராய் இயேசு நன்மைகளை செய்து கொண்டே செல்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தீமைகளுக்கு விமர்சனம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த காலத்தில் நன்மைகளுக்கும் விமர்சனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நல்லவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்க ஆரம்பித்தார்கள், நல்லவர்களை அவர்கள் கண்டுகொள்ள தயங்கினார்கள். எனவேதான் நல்லவராக இருக்கக்கூடிய அந்த இயேசுவுக்கு, நன்மைகள் செய்த அந்த இயேசுவுக்கு, கனிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசுவுக்கு, காய் கனிகளை கொடுத்த அந்த இயேசுவுக்கு கல்லெறிப்படுவது போல கல்லெறிந்தார்கள். சிலுவையிலே அறைந்தார்கள், முள்முடியை அவருடைய தலையிலே வைத்தார்கள், ஆணிகளால் அவரை அறைந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவலச்சாவையே அவருக்கு கொடுத்தார்கள். வேறு ஒன்று அவர் செய்யலை, நன்மைகளை மட்டும்தான் அவர் செய்தார். நான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது உன்னை கண்டு கொள்ளாது, ஆனால் தீமை செய்யும் போது உன்னை விமர்சிக்காமல் இருக்காது என்று சொன்னேன். ஆனால் முற்றிலுமாக இயேசுவுடைய வாழ்க்கை வேறுபட்டதாக இருக்கின்றது. நன்மை செய்தார், விமர்சிக்கப்பட்டார். நன்மை செய்தார், சிலுவையிலே அறையப்பட்டார். நன்மை செய்தார், கொலை செய்யப்பட்டார். ஆக நன்மைக்கு இயேசுவுக்கு கிடைத்த தண்டனை சிலுவை சாவு. ஆக பிரியமானவர்களே, இனி நற்செய்தி வாசகத்தை நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது இதுதான் என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. நன்மைகள் செய்த அந்த மனிதனுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடியது தீமையை, சாவை, இதைத்தான் பரிசாக கொடுத்திருக்கிறது. ஆக இவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, இவ்வாறு தான் இதற்கு நான் முடிவு கொடுக்க விரும்புகிறேன்.
நீங்கள் மட்டும் நல்லது செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் நிறைய எதிரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். 10:11 நாம் போய்விட்டோம் என்றால் யாரும் நம்மை பற்றி பேச மாட்டாங்க, யாரும் நம்மை பற்றி நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி பாருங்கள், கொஞ்சம் தனியாக நின்று பாருங்கள், கொஞ்சம் இதுதான் நல்லது என்று சொல்லி நல்லதை என்று எடுத்துரைத்து பாருங்கள். கட்டாயமாக விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். கட்டாயமாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், உங்களை தள்ளிக்கூட விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். நன்மைகள் செய்ததற்காகவே அவர் துன்பப்பட்டார், நன்மைகள் செய்ததற்காகவே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மைகள் செய்வதற்கு நாம் தவற வேண்டாம். பெயெல்செபுலுடைய தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்று விமர்சனம் வந்தபொழுது கூட இயேசு ஆண்டவர் தயங்கி நான் புதுமைகள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் ஒதுங்கிவிடவில்லை. புதுமைகள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தார். விமர்சனங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் விமர்சனங்கள் வருகிறதே என்று சொல்லி நன்மைகள் செய்வதற்கு நாம் தயங்கிவிடக்கூடாது. துணிச்சலோடு இதுதான் சரி என்றால், இதுதான் சரி என்றால், இதுதான் நன்மை பயக்கும் என்றால் அதை துணிவோடு செய்வதற்குரிய ஆற்றலும் வல்லமையும் நமக்கு தேவை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜிபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இரண்டு சிந்தனைகளையும் இந்த இறை வார்த்தை வழியாக ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வாறு படைகளின் கடவுளாகி ஆண்டவர் தாவீது அரசரோடு இருந்து அவரை வழி நடத்தினாரோ அதே ஆண்டவர் இன்றும் நம்மோடு இருக்கின்றார், இம்மானுவேலாக இருக்கின்றார். இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தின் வடிவில் ரசத்தின் வடிவில் நம்மோடு தங்கி நம் மத்தியில் குடிகொண்டு நம் இதயங்களில் வருவதற்காகவே அவர் இருக்கின்றார். ஆகவே அதே கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நான் பயப்பட மாட்டேன் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையையும் அதே வேளையில் துணிச்சலோடு எதையும் எதிர்கொண்டு எப்பொழுதும் நன்மைகளை செய்வதற்குரிய ஒரு ஆற்றலையும் வல்லமையையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த தியாக திருப்பலியில் ஜிபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் குடைகளாலும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைத்து ஜெபிக்க அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறிய எம் இறைவா, கடவுளை அன்பு கூறுவது என்பது முழு மனதுடன் நம் அயலானுக்கு சேவை செய்வதாகும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ், அவர் வழியில் அருள் பணியாற்றும் குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். நல்வாழ்வு தரும் இறைவா, ஏழ்மையில்லா உலகம் வேண்டும், செல்வ செருக்கு ஒழிய வேண்டும், பிறரின் துன்பம் உணர வேண்டும், நாளும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை கொண்ட தலைவர்கள் உருவாக அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். அருள் செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் ஊரையும் எம் ஊரில் உள்ள மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் முடிவுகளும் சிறப்பானதாக இருக்கவும் அதன் மூலம் எம் மக்களின் வாழ்வு உயர்வடைந்து எப்போதும் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். எங்கள் வாழ்வின் இன்பமே இறைவா, பணம் சொத்து சுகம் அல்ல, நீரே எங்கள் உண்மையான சொத்து என்பதை அறிந்து நீர் மட்டும் போதும் என்ற மனநிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். இதோ
உமது அடிமை என்று தம் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் உலக தீமைகள் சோதனைகள் வரும்போது ஆண்டவரின் துணையை நாடி தேடவும் எங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு முழுவதும் அர்ப்பணித்து வாழவும் அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சி என்ற நற்பண்பை கடைபிடித்து வாழவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். எல்லாம் உள்ள அன்பு தந்தையே, நன்மைகள் செய்வதில் தளராத மனம் பெற்றவர்களாக வாழவும் தீமைகளை நன்மைகளால் வெல்லவும் வேண்டிய மனநிலையை எங்களுக்குள் உருவாக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகிலும் பரமன்புமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகிலும் பரமன்புமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவியினும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எரிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பழிப்பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றியெறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர் புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டீஃபன்
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமாக இருக்கக்கூடிய புனித அடைக்கல அன்னை, அவருடைய கணவராக இருக்கக்கூடிய புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்கள், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர், இன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடி மகிழக்கூடிய புனித பிரான்சி செலேசியா, இவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மையே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மையே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா உடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் உன்னுடல் உயிர்ப்பதுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறை மகனே இன்று எழுந்தருள்வாய் இறை மகனே இன்று எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் செந்தமிழில் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.